கடனை தீர்ப்பது குறித்து ஜோதிடத்தில் பார்க்க முடியுமா? ஜோதிடத்தில் ஏன் எல்லாமே பார்க்க முடியும். கடனுக்கென்று ஒரு பாவகம் இருக்கு இல்லையா, ருணம் ரோகம் சத்ருன்னு சொல்லுவோம். இதெல்லாம் கேட்டால் பயந்துட வேண்டாம், சமஸ்கிருத வார்த்தைகள் தான். ஜோதிட மூலத்திலிருந்து சமஸ்கிருதத்திலிருந்து தான் வந்தது. தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு சாஸ்திரம் தானே தவிர தமிழில் உருவான சாஸ்திரம்னு சொல்ல முடியாது. ஆகவே அனைத்து விஷயங்களும் சமஸ்கிருதத்திலே இருக்கின்றன. ஆனால் அதை தமிழ்படுத்தி பார்க்கும் பொழுது எளிமையாகத்தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் சமஸ்கிருதமும் தமிழுமே கிட்டத்தட்ட ஒட்டி பிறந்த இரட்டை சகோதரிகள்னு கூட சொல்லலாம். இரண்டுமே ஒரே காலகட்டத்தில் இருந்த செம்மொழிகள் தான். ஆக இந்த அமைப்பில் ருணம் ரோகம் சத்ரு, ருணம் என்றால் கடன், ரோகம் என்றால் நோய், சத்ரு என்றால் எதிரி, இந்த மூன்றையும் லக்னத்திற்கு மறைவிடம் என்று சொல்லப்படக்கூடிய 6, 8, 12 பாவங்கள் கொடுக்கின்றன. அதே நேரத்தில் கடன் என்று ஒன்று இருந்தால் கடன் தீருமா தீராதா அப்படின்றது சில விஷயங்கள் இருக்கு இல்லையா. அப்போ மறைவிடம் என்று வந்துவிட்ட போது 6, 8 மறைவிடங்கள், லக்னத்திற்கு மறைவிடங்கள். ஒரு எளிமையாக சொல்லப்போனால் இப்படித்தான் சொல்ல முடியும். 6ஆம் பாவகமும் 8ஆம் பாவகமும் ஒரு மனிதனுக்கு கடன் நோய் எதிரியை கொடுக்கக்கூடியவை. அப்போ இது மறைவு ஸ்தானங்கள். அப்போ நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படிங்கிற முறையில் இந்த 6ஆம் பாவகத்திற்கு மறைவிடங்களான 6க்குடைய இடங்களான இந்த 6ஆம் பாவகத்திற்கு 6ஆம் பாவகம் 11ஆம் பாவகம்னு சொல்லப்படுகிறது. கொஞ்சம் கேட்குறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும், ஜோதிடமே கொஞ்சம் குழப்பம்தான். புரிந்து கொண்டால் பலாச்சுளையின் உள்ளே இருக்கின்ற அந்த தேன் மாதிரி வந்து தித்திக்கின்ற ஒரு சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம். அந்த அமைப்பின்படி 6ஆம் பாவகமும் 8ஆம் பாவகமும் ஒரு மனிதனுக்கு கடனை கொடுக்கும். அப்போ அந்த கடன் தீருமா தீராதா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? 6ஆம் அதிபதியின் தசாபுக்திகள் வரும்பொழுது, 8ஆம் அதிபதியின் தசாபுக்திகள் வரும்போது ஒரு மனிதனுக்கு கடன் தொல்லைகள் நிச்சயமாக ஏற்படும். அது சுபக்கடனா அசுபக்கடனா, அதாவது மருத்துவ செலவானால் அது அசுபக்கடன். ஒரு வீடு வாங்குவதற்காக வாங்கியிருக்கிறார், ஒரு நிலம் வாங்குவதற்காக வாங்கியிருக்கிறார், அது சுபக்கடன். ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதற்காக வாங்கியிருக்கிறார், அது சுபக்கடன். ஆகவே திரும்ப வராத ஒரு பிரயோஜனமில்லாத ஒரு செலவு அசுபக்கடன் என்று சொல்லப்படுகிறது. அது அந்த 6ஆம் பாவகத்தை வைத்து கண்டுபிடித்து விடலாம். 6ஆம் பாவகத்தோடு அசுபர்கள் தொடர்பு கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில் கண்டிப்பாக அந்த வேறு மாதிரியான பலன்கள் ஏற்படும். சரி, அந்த 6ஆம் பாவகத்தால் கடன் வந்துவிட்டது அல்லது 8ஆம் பாவகத்தால் கடன் வந்துவிட்டது அப்படிங்கிற நிலைமையில் அந்த 6க்கு 6, 8க்கு 8ஆம் பாவகங்கள் கடனை தீர்க்கக்கூடிய வழியை சொல்லும். 6ஆம் பாவகாதிபதி தசாபக்தியில் வந்த கடன் 6க்கு 6ஆன 11ஆம் பாவகாதிபதியின் தசாபக்தியில் அவர் சுபத்துவமாக இருக்கும் நிலையில் தீரும், இல்லைனா தீராது. அதே போல் 8ஆம் பாவகாதிபதியின் தசாபக்தியில் வந்த கடன் அந்த 8க்கு 8ஆம் வீடான மறைவுஸ்தானமான 3ஆம் வீட்டில் இருக்கின்ற 3ஆம் அதிபதியின் 3ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்ட தசாபக்திகளின் அமைப்புகளில் தீரும். அவர்கள் வரவில்லை என்றால் அந்த சுபத்துவ அமைப்புகள் இல்லைனா தீராத கடனாக போய்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதாங்க ஜோதிட விதி. ஆகவே 6க்கு 6ஆன 11ம் 8க்கு 8ஆன 3ம் கடனையும் நோயையும் தீர்க்கின்ற ஒரு அமைப்பாக ஜோதிடத்தில் குறித்து சொல்லப்படுகிறது.